வண்டி ஓட்டுறதுக்கு உனக்கு என்ன வேணும்? லைசென்ஸ் வேணுமா? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு வாங்குறதுக்கு என்ன வேணும்? தாலி வேணும். அப்ப இப்படி பார்த்தா இதுவும் முரண்தானே. எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களுமே காதலை தாண்டி தான் வந்திருக்க முடியும். இந்த உலகத்தின் ஆதி வேறு காதல் தான். ஆனா ஏன் காதல் பண்ணா எதிர்க்கிறாங்க? அந்த மனநிலை எங்க இருந்து? அதற்கு பின்னால இருக்கிற பண்பாடு, கலாச்சாரம், ஆண் பெண் வேறுபாடு, அதுதான் உண்மையான காதல். என்னோட ஆள் எப்படி தெரியுமா? யாருமே பேச விட மாட்டான். யாரு எப்படி தெரியுமா? யாரு யாரு பையனை பத்தி பேசினா அடிச்சுக்குவோம். அந்த அளவுக்கு என் லூஸ்ல அந்த பையன் உன்னை ப்ராப்பர்ட்டியா பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரிய தெரியாது. காதல் அப்படிங்கிற வகையராவ நீங்க எப்படி பாக்குறீங்க? காதல் கிடையாது. ஏதோ வந்து ஒரு பெண் வந்து தனக்கானவள், தன்னை மட்டும் தான், தன்னை சுற்றி மட்டும்தான் இருக்கணும்ன்ற ஒரு அடிமைத்தனமும் ஒரு அடக்குமுறைத்தனமும் தான் நான் பாக்குறேன். அவங்க சொல்ற அந்த பொசசிவ என்ன மாதிரி ரொமான்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான காதலின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உளவியல அடக்குறதுவே வந்து அதுதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிலாவிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுதான் நம்மளுடைய காதல், இதுதான் உண்மையான காதல் அப்படின்னு அவங்க வச்சுட்டாங்க. ஆண் வந்து என்கிட்ட வந்து இப்ப கோபமா பேசினா, அவன் என்னை அடிச்சா, அவன் வந்து என்னை கோபமா திட்டுனா, அவன் கெட்ட வார்த்தை பேசினா, அவன் இந்த மாதிரி என்ன ஸ்ட்ரிக்டா வந்து நடத்துனா, இதெல்லாம் வந்து அதுதான் உண்மையான காதல். வந்து காதலுக்குள்ள இருக்கிற அடக்குமுறைகளையும் அதிகாரத்துவத்தையும் அதுக்குள்ள இருக்கிற ஆக்கிரமிப்புகளையும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த சூழல்ல பாதிருக்க பேச சொல்ல தமிழ் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோடு துர்கா தேவி வந்து இணைந்திருக்கிறார்கள். சோ இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனித குலத்திற்கே வந்து ஆகப்பெரும் விடுதலை அப்படிங்கிறது காதலாக மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, இந்த பேச்செல்லாம் வந்து தேவையாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவைதாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அரசியல் வருமானு கேட்டா வராது. எல்லாரும் அரசியல் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டா பேச மாட்டாங்க. எல்லாருக்கும் டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டா ஆட மாட்டாங்க. எல்லாருக்கும் பாட்டு பாட தெரியுமான்னு கேட்டா பாட மாட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் காதல் வருமானு கேட்டா கண்டிப்பா வரும். அப்படிதான் இந்த அரசு காதலுக்குள்ள இருக்கிற நிறைய ஆக்கிரமிப்புகளும் அடக்குமுறைகளும் அதுக்குள்ள இருக்க முரண்களையும் பத்தி நம்ம தீவிரமா விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர் துர்கா தேவி. வணக்கம். வணக்கம். காதலுக்குள்ள அப்படி என்ன ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? காதல்ன்ற ஒரு விஷயமே ஆக்கிரமிப்பு தான். பொதுவா சொல்றேன்னா ஒண்ணு அன்பின் ஆக்கிரமிப்பா இருக்கும், இல்லைன்னா அதன் அடிப்படையிலான அடக்குமுறைகளா இருக்கும். காதல்ன்றது ஒரு வித ஆக்கிரமிப்பு தான். அது ரொம்ப கிரிஞ்சா சொன்னோம்னா ஒருத்தவங்களை வந்து அன்பின் அடிப்படையில வந்து ஆக்கிரமிக்கிறது. அப்போ காதல் என்பது ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க ரொமான்டிசைஸ் பண்ணாலும் கூட, காதல் அப்படிங்கறத வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, லவ் பண்ற பர்சன், லவ் பண்ற பசங்க பொண்ணா இருக்கட்டும், அது டூலா யூஸ், ஐ மீன் எப்படி நான் சொல்ல வரேன், டூலா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதை வந்து இப்ப நான் உன்ன லவ் பண்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதெல்லாம் வந்து நான் லவ் பண்றேன், அதனால நீ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ இந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட பேசக்கூடாது, உன்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு யார் யார் பாக்குறாங்கன்னு ஷேர் பண்ணணும், நீ வந்து பசங்க நம்பர் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஆக்கிரமிப்பு எல்லாம் இருக்கு இல்லையா? இதை எந்த மாதிரி பாக்குறீங்க? இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அது மேட்டர்லாம், இதெல்லாம் வந்து நான் ஒண்ணுக்கு ரெண்டு லவ் பண்ணிருக்கேன். இது கண்டிப்பா போடுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் சொல்றேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணிருப்போம் தெரியுமா, லவ்ல நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். நான் ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், ஏன்னா என்னுடைய ரெண்டு காதல் அனுபவங்களையும் நான் சொல்லும் போது அது தனிப்பட்ட நபரில் தாக்குவதா வந்து கருதிவிட வேண்டாம். டிஸ்க்ளைமர் ஓகே. என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக், ரொம்ப ரொம்ப டாக்ஸிக். எப்படின்னா நான் ஷால் போட்டுக்கிட்டேன்னா ரெண்டு பக்கமும் ஷால் பின் குத்திக்கணும், இந்த நடு சென்டர்லயும் ஒரு பின் குத்திக்கணும், ஏன்னா வந்து காத்துல பறந்துருமா, மத்தவங்க யாராவது இந்த பாத்துருவாங்களோ, அந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக். அது வந்து சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல் போன்ல இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லவரோட போன்லயே இருக்கணும், அவங்க போன்ல இருக்க எல்லா கான்டாக்டும் என் போன்லயே இருக்கணும். இப்ப நான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னா அது அப்படியே நான் யார் யார் பாத்துருக்காங்கன்னு அந்த சீம் ஒர்க் கொடுக்கும் கொடுப்போம் இல்லையா, யார் யாரெல்லாம் பாத்துருக்காங்கன்னு அதை அப்படியே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். இப்ப 52 பேர் பாத்துருக்காங்கன்னா அந்த 52 பேரோடதும் அப்படியே லெவல் ஆஃப் லெவல் பண்ணி பண்ணி நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பணும், அவங்களும் கவுண்ட் பண்ணி பார்ப்போம்.
அதுல ஏதாவது பையனோட டிபி இருக்கா, பையன் நேம் இருக்கா அப்படின்லாம் வந்து பாப்பா. சோ இதெல்லாம் வந்து காதல் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பெண் வந்து தனக்கானவள், தன்னை மட்டும் நான் தன்னை சுற்றி மட்டும்தான் இருக்கணும்ன்ற ஒரு அடிமைத்தனமும் ஒரு அடக்குமுறைத்தனமுமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்ல உணர்ந்து அதனாலதான் சொல்றேன். ஆண்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு பெண்ணை வந்து தன்னுடைய உடமையா பார்த்தாங்க, அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி லெவல்ல பாக்கும்போது அது நம்மளை விட்டு போயிடக்கூடாது. வேற யாரெல்லாம் பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது, வேற யாராவது நினைச்சுட்டா என்ன பண்றது, நம்மளுக்கு ஒரு பிடிச்ச பொருள் வச்சிருப்போம், அது நம்மளுடைய ஏதோ ஒரு இப்படி ஒரு ஹெட்செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹெட்செட் என்னோடது, சோ இதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன், இதை யாராவது வந்து பார்க்க கூடாது, இதை வந்து ஒருத்தவங்க வந்து இதை எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் நான் எடுத்துட்டு போய் ஒளிய வச்சிருக்கல. அந்த மாதிரிதான் வந்து லவ். அந்த பொண்ணு வந்து ஒரு ரத்தம் சதை இருக்கிற ஒரு பெண்ணா வந்து பாக்குறது கிடையாது, அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆனா இதுக்கு பேருனா வந்து பொசசிவ் அப்படின்னு சொல்றாங்க. பொசசிவ் அவங்க சொல்ற அந்த பொசசிவ் என்ன மாதிரி ரொமான்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுதான் உண்மையான காதலின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உளவியல அடுக்கிறதுவே வந்து அதுதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிலாகிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இப்ப இந்த இடத்துல எனக்கு. இதுதான் காதலாம் கேட்டா இதெல்லாம் காதல் கிடையாது. முதல்ல வந்து காதல வந்து இதுதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறைப்படுத்தி அதுக்குள்ள அந்த வரைமுறைக்குள்ள அந்த காதலை நிறுத்த முடியாது. அது ஒரு நேசம், அதே மாதிரி அது ஒரு ஆண் பெண் சார்ந்தது மட்டும்தான் அந்த காதல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்க வந்து ஓர்பால் காதல் தான் இப்ப உருவாக ஆரம்பிச்சு, அதை பற்றி தலைப்புக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே. ஓர்பால் காதல், மாற்றுத்திறனாளிகளை காதலிக்கிறது, இல்ல வந்து திருநம்பிகள் திருநங்கைகளை காதலிக்கிறது, இந்த மாதிரியான காதல்லாம் வரும்போது ஒரு ஆண் பெண் மட்டும்தான் காதலிக்கிறது காதல், இல்ல இதுதான் காதல் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே இங்க வந்து வரைமுறைப்படுத்தி வச்சிடக்கூடாது. அதே மாதிரி வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் இருக்கிறதா பாசசிவ்னஸ் அப்படின்னாங்க. ஆக சிறந்த ஒரு மக்களின் பெண்களை ஏமாற்றத்துக்கான வார்த்தை என்னன்னா பாசசிவ். இது ஆண்களுக்கும் பொருந்தும். உண்மையில இந்த பசிதான் கிடையாதுங்க, இதெல்லாம் உண்மையிலே அடக்குமுறை. பெண்ணாதிக்க சிந்தனை, ஆணாதிக்க சிந்தனை வந்து ஆண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா, பெண்கள்கிட்ட இருக்கலாம்ல. ஒரு பெண் இதுதான் நம்மளுடைய காதல், இதுதான் உண்மையான காதல் அப்படின்னு அவளை நம்ம வச்சுட்டாங்க. ஆண் வந்து என்கிட்ட வந்து இப்ப கோபமா பேசினா, அவன் என்னை அடிச்சா, அவன் வந்து என்னை கோபமா திட்டுனா, அவன் கெட்ட வார்த்தை பேசினா, அவன் இந்த மாதிரி என்ன ஸ்ட்ரிக்டா வந்து நடத்துனா, இதெல்லாம் வந்து அதுதான் உண்மையான காதல். என்னோட ஆள் எப்படி தெரியுமா, யாருமே பேச விட மாட்டோம், யார் எப்படி தெரியுமா, யார்ட்டையாவது யாருக்கிட்டையாவது ஒரு பையனை பத்தி பேசினா அடிச்சுக்குமோ, அந்த அளவுக்கு உனக்கு வரும். என் நியூஸ் அந்த பையன் உள்ள ப்ராப்பர்ட்டியா பாத்துட்டு இருக்கா அப்படின்றது அந்த பிள்ளைக்கு தெரியாது. அது ஒரு ஆணாதிக்க சிந்தனை, அது பெண்ணுக்குள்ளே இருக்கு. இதெல்லாம் வந்து லவ்வே கிடையாதுன்னு சொல்ல போனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும். ஒண்ணு அடிமையா இருக்கு பழகிடுவா, அப்படி இல்லைன்னா ரியலைஸ் பண்ணி வெளில வந்துடுவான். என்ன மாதிரி கண்டிப்பா காதலை விளக்குவது என்பது அபத்தமான ஒரு விஷயம், ஆனா இந்த சமூகம் காதலை விளக்குவதற்கான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மனித உணர்வுகள்ல பின்னி பிணிந்து வேரோடு வேரூன்றி இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது காதலாக மட்டும்தான் இருக்க முடியும். உலகில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் பேசே வந்து லவ் தான், இந்த காதல் அப்படிங்கிற ஒண்ணுதான். சோ அதை வந்து லவ் பண்ணா உன்னை கொலை பண்ணுவேன், லவ் பண்ணா வந்து நீ வந்து வீட்டை விட்டு உன்னை ஒதுக்கி வைப்பேன் அப்படிங்கிற பார்க்கிற பார்வையை வந்து இந்த சொசைட்டில ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. சோ இதை கடந்து காதல் திருமணங்களுக்கும் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களுக்கும் என்ன பெருசா வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்னு பெரிய வித்தியாசம்னால ஒரு வருஷத்துல பறந்து அந்த அந்த காம் வந்து கட்டமைப்படுத்தினதா இல்ல வந்து உணர்ந்து அதுல புணர்ந்ததான்றது அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். சில பெண்கள் வந்து அது தெரியாமலே கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. சோ காதல் கல்யாணத்துக்கும் ஐ மீன் வந்து சாரி அரேஞ்ச் மேரேஜுக்கும் லவ் மேரேஜுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா அங்க கொஞ்சம் இவன் எப்படிதான் எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணும் போதே எனக்கு இந்த பையன் எப்படிதான் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கும்ல. என் கூட பழகும் போதே தெரியும், ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ இல்ல ஒரு நபராகவோ பழகும் போது அவனுடைய ஒரு அடிப்படையான குணங்கள் தெரியும். அவன் எந்த விஷயத்துல ரொம்ப செட்டிமெண்டா இறங்கிடுவான் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா அது ரொம்ப கியூட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிடும். அவனை எப்படி சமாளிக்கிறதுன்ற ஒரு அடிப்படையான விஷயம் நம்மளுக்கு லவ் பண்ணும் போதே தெரிஞ்சிடும், ரைட்டா? ஆனா வந்து அரேஞ்சு மேரேஜ்ல வந்து எங்க இருந்து எப்ப வந்தாலும் என்ன நடந்துச்சோ எதுவுமே தெரியாது. அவன் பேரு, அவன் படிச்சிருக்கிறது, அவன் ஜாப், இதை தாண்டி அவன்கிட்ட நம்ம பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ள சாட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி டம்ளர்ல சாரி செம்புல பாலை விட்டு
அனுப்பிடுவாங்க. காதல் கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த அனலைசிங் ப்ராசஸ் வந்து கடந்துதான் வந்து காதலிச்சிருப்பாங்க. இல்லையா, அனலைசிங் ப்ராசஸ் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பழகுறோம் அப்படின்னா அவங்களை வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இவங்களோட பேசும்போது நல்லா பேசுறாங்க, கேரிங்கா இருக்காங்க, இவங்களோட டிராவல் பண்ண நல்லா இருக்கு, இவங்களோட பேசினா நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு அனலைசிங் ப்ராசஸ்க்குள்ள நம்ம அடாப்ட் பண்ணிப்போம். பெண்கள் வந்து சில விதமான பாதுகாப்புகளை வந்து அவ தனக்குள்ள வச்சிருப்பா. அது எதுக்கு, அது என்ன காரணம் அப்படின்னா அந்த சொசைட்டி தான் காரணம். பெண் வந்து புனிதம் அப்படின்னு சொல்லி அந்த நீ வந்து உன்னை பாதுகாத்துக்கணும், அதுக்காக நீ வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு இதெல்லாம் வந்து வளையத்தை வந்து நீ கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்குள்ள ஒவ்வொரு ஆண்கள் கிட்ட பழகும் பொழுதும் அவன் கொடுக்குற அந்த மரியாதையும் அவன் காட்டுற அந்த அந்த கேரிங்கும் தான் அந்த பாதுகாப்பை வந்து கொஞ்சமா தளர்த்துவா ஒரு பெண். அப்படி இருக்கும்போது அந்த அனலைசிங் ப்ராசஸ்ல தான் நெருங்குறதுக்கான ஆண்கள் பெண்கள் கிட்ட நெருங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த கட்டத்தை முடிந்த பிறகுதான் சோ ஓகே தான் எல்லா விதத்திலயும் நமக்கு சரியானவனா இருக்கான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். இந்த புரிதலுக்கு அப்புறமா தான் வந்து அந்த லவ் வந்து அங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இப்போ இங்க இருக்கிற காதல்கள் முழுக்க முழுக்க புரிதலோட இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குறிதான். இந்த டாக்ஸிக் காதல் அப்படிங்கிற வகையறாவ நீங்க எப்படி பாக்குறீங்க? டாக்ஸிக் அப்படிங்கறதே வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இதெல்லாம் நான் எப்படி பாக்குறது சொல்லுங்க. அதெல்லாம் அனுபவிச்சு அதுல என்னுடைய அடையாளம் தொலைக்கப்படுதுன்னு போது அதை விட்டு வெளில வரணும்னு நினைக்கிறேன். என்ன அப்போ எனக்கான அடையாளத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு உளவியல் சார்ந்த ஒரு புரிதல் என்னை பற்றி முதல்ல எனக்கு இருக்கணும். என்னை பத்தி எனக்கு எப்போ ஒரு உளவியல் புரிதல் இருக்கோ என்னுடைய செல்ஃப் அனலைசிங் வச்சுதான் என் கூட இருக்கிற பார்ட்னர் எந்த மாதிரி இருக்கணும், இவர் இப்படி இருந்தா தான் சரியா இருக்கும், இப்படி இல்லைன்னா இது நம்மளுக்கானது கிடையாது, நம்ம கூட தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு உளவியல் புரிதல் கிடையாதுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம நம்மளை புரிஞ்சுக்கணும். என்ன நான் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எனக்கான இணையம் வரும்போது ஓரளவுக்கு ஒத்து போகுதா, ஒரு சில விஷயங்கள் வந்து ஒற்றுமையா சில குணங்கள் இருக்கா, நான் இந்த விஷயத்துக்கு இப்படி நடந்தப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும் அவங்களுக்கு அதுல எந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல என்ன நான் லவ் பண்ணணும்ல. ஓகே, டாக்ஸிக் காதல் வகைராக்குள்ள எந்த எந்த மாதிரியான காதல்லாம் டாக்ஸிக் வகைராக்குள்ள வரும்? அவளுக்கு பிடிச்சிருக்கும் அந்த ஒரு விஷயம், அது ஒரு பொருளா இருக்கட்டும் இல்ல வந்து ஏதாவது ஒரு நபர்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட பேசுறதோ இல்ல வந்து அந்த பொருளை வாங்குறதோ அவளுக்கு பிடிச்ச உடை உடுத்துறதோ அவளுடைய அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. அவளுடைய விருப்பம், அவளுடைய விருப்பம் சார்ந்து இல்லாம அவளை ஏதாவது விதத்துல இதை பண்ணாத, எனக்காக பண்ணாத பிளீஸ் அப்படின்னு கேக்குறதே டாக்ஸிக் தான். நீ வந்து கோபமா அடிச்சு திட்டி அதெல்லாம் விட ரொம்ப எமோஷனலா ஒரு பிள்ளை வந்து அட்டாக் பண்ணுவாங்க, தெரியுமா எனக்கு இதெல்லாம் பிடிக்கலடா வேண்டாம் இதெல்லாம் பண்ணாத, எனக்கு எனக்கு எனக்காக இந்த ஒரு விஷயம் பண்ண அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அதுதான் டாக்ஸிக். இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும். அன்புள்ள அப்பாவாகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளுக்கு அன்பை பொழிஞ்சு லெட்டர்லாம் எழுதிட்டு கடிதம் எழுதிட்டு அவ காதல் திருமணம் செஞ்சுக்கிறா அப்படின்னா வெரைட்டி வெரைட்டி கழுத்தெடுத்து கொள்ற நிலை இந்த சமூகத்துல இருக்கு இல்லையா? சோ அத எப்படி பாக்குறீங்க? இத நான் எப்படி சொல்றது, இது ஆணவ கொலை, ஆணாதிக்க கொலை. இது ஆணவ கொலையும் இருக்கு ஆணாதிக்க கொலையும் இருக்கு. காதலர் எப்படி தன்னுடைய காதலிக்கிட்ட நடந்துக்கணுங்கிற ஒரு வரைமுறைகளும் ஒரு உளவியல் சார்ந்த புரிதலும் இருக்கோ அதே மாதிரிதான் அப்பாக்கள் மகள்களிடம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெண்ணிற்கு அன்பின் அடிப்படைய வாழ்க்கையை அவள் தேர்வு செய்த கூட ஒரு அடிப்படை உரிமை இந்த சமூகத்துல மறுக்கப்படுது. இருக்கணும் எல்லாமே வந்து இந்த சமூகம் வந்து கட்டமைக்கிறது தான். ஏன்னா வீட்டுல இருந்தவங்க அதுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அடுத்தவங்க பார்ப்பாங்க, அடுத்தவங்க தப்பா நினைப்பாங்க, இதுதான் நம்மளுடைய அடிப்படையான ஒரு பார்வையில இருந்து நம்ம வெளில வந்திருக்கோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது அப்பாக்கள் எப்படி இது பண்ணுவாங்க, தான் பெண் வந்து நம்ம அந்த பிள்ளைய வந்து பாலூட்டி சீராட்டி எல்லாம் வளர்த்துருக்கோம், அது எதுக்குன்னா நம்மளுக்கு பிடிச்சது அந்த பொண்ணுக்கு செய்யறத அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை தாண்டி அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு சிந்தனையுமே இருக்கக்கூடாது. அது காதல்னு வரும்போது நம்ம நம்ம எடுக்கிற முடிவு தான் சரியானதா இருக்கும். இது ஆணவ கொலைக்காக சொல்லல, ஆணாதிக்க விஷயத்துக்காக சொல்றேன். ஆணவ கொலை அது வேற டாபிக் ஓகேவா. ஆணாதிக்கம் சார்ந்து ஒரு பெண் வந்து தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்றதுன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடையாது. இங்க அவ எடுக்கிற முடிவு வந்து
தப்பா போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இவ்வளவு இத்தனை வருஷம் வந்து அந்த பிள்ளை பத்திரமா பாத்து பத்திரமா அந்த பிள்ளைக்கு என்ன நல்லா குடிச்சுதான் செஞ்சிருக்கோம், அது என்ன இன்னைக்கு வந்து அதை செலக்ட் பண்றது? அப்ப நம்ம யாரும் இந்த இடத்துல இதுவும் ஒரு டாக்ஸிக் தான். இது ஒன்னா நம்பர் எப்படி சொல்றது, ஒன்னா நம்பர் எமோஷனல் அட்டாக். இது இதை விட ஒரு மானகத்தரமான ஒரு டாக்ஸிக் எதுவுமே இருக்க முடியாது. நான் இந்த கேள்வியை கேட்டதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. இப்போ பெற்றோர்களால் நிச்சயப்பட்ட திருமணங்கள்ல பெரும்பாலும் வந்து ஒரு டீ குடிக்கிற டைம்லதான் வந்து ஒரு பர்சனை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பேரண்ட் வந்து அந்த சூஸ் ஆஃப் வே மட்டும்தான் காட்டுவாங்க. அப்போ அதுல அந்த பாதையில வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது அதுல கல் இருந்தாலும் சரி முள்ளு இருந்தாலும் சரி அந்த பெயினை வந்து நம்ம தான் வந்து அப்செட் பண்ணிக்கிற போறோம். அவங்க வந்து அவங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்க நின்றுவாங்க. நம்ம தான் வந்து அதை அனுபவிக்கணும். அப்படி இருக்க பட்சத்துல ஒரு காதல் இப்ப லவ் பண்ணி வந்து புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி அந்த அனலைசிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க கூட டிராவல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும்போது, இல்ல இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு லவ் பண்ணும்போது அந்த அனலைசிங் ப்ராசஸ்ல நம்ம விலகிடலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் முடிந்த பிறகு அந்த ஒரு அந்த சில சம்டைம்ஸ் வந்து அவன் சைக்கோவா இருந்தா, சம்டைம்ஸ் வந்து மென்டலி டார்ச்சர் கொடுக்குற ஒரு பர்சனா இருந்தா, இல்ல வந்து எந்த மாதிரி டைம்ல எந்த மாதிரி நடந்துக்குவான், எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான், அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், மேனரிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒவ்வொரு மாதிரி பண்றான் அப்படின்னு. இப்ப கூட ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பாலியல் வன்புணர்வா இருக்கட்டும், இல்ல வேற மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றான் அப்படிங்கிற மாதிரி பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சோ அப்போ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இன்னும் 90% பெண்கள் வந்து ஒரு சகிப்புத்தன்மையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். நம்ம கண்ணெதிர்க்க நம்ம பார்க்கிறோம், நம்ம பக்கத்து வீட்லயா இருக்கட்டும் இல்ல செய்திகளா இருக்கட்டும் நம்ம பாக்குறோம் இல்லையா. இதை எப்படி பாக்குறீங்க? லவ் பண்ணும் போது இருக்கிற அந்த ஃப்ரீடம் நிஜ கல்யாணம் பண்றதுக்கு அப்புறமா கிடைக்காது. அதுல இருந்து இல்ல எனக்கு பிடிக்கல இது செட் ஆகலன்னு அதுல இருந்து வெளியில வர முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற சமூக சிக்கல் அப்படி இருக்கு. இதுவே வேற அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னா அது தெரியாது, டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இங்க டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில வந்தா கூட அவளை வந்து மட்டன் பட்டுறதுக்கான வேலைகளும் அவ வந்து இப்படி அப்படின்னு சொல்றதுக்கான வேலை நிறைய அந்த முறை டாக் வந்து இருக்கு இல்லையா அந்த சமூகத்துல. சோ அதுதான் அதுதான் இந்த கேள்விக்கான முக்கிய நோக்கமா நான் பாக்குறேன். ஓ, டௌரி டெத் நிறைய நடக்குது நம்ம நாட்டுல. டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒண்ணு வந்து அந்த பெண் வந்து கட்டாய திருமணமா இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா காதல் திருமணமா கூட இருந்திருக்கும். ஒரு பெண் தேர்வு செய்யற நபர் தவறான நபரா இருந்திருக்கலாம், மேபி அவர் தவறாய் மாறி இருக்கலாம், இப்படியும் ஒரு சூழல் இருக்கு. இதே சமயம் பெற்றோர்கள் இவன் நல்லவம்மா இவன் கையை பிடிச்சிட்டு இப்போ நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு இமேஜினேஷன்ல அவங்க அனுப்பி விடுவாங்க. கடைசியில பார்த்தா அவங்க சைக்கோவா இருக்கும். நிறைய டௌரி டெத் எல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரிதான் நடந்தது. டௌரி டெத்தா இருக்கட்டும், டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க அப்பா என்ன நினைச்சிட்டாருன்னா நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்த வயசோட இந்த பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நாளைக்கு லவ் இதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்படியாவது ஓடி போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால வந்து சீக்கிரமா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் 22-23க்குள்ளேயே வந்து அந்த பொண்ணை வந்து புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஏன்னா வேற ஏதாவது வந்து கல்யாணம் பண்ணிட்டா நம்ம குடும்ப கௌரவம் போயிடுங்க, அதனால வந்து உடனே பொண்ணே பிடிச்சி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அவன் என்ன ஏது எப்படி அவனோட கேரக்டர் என்ன எதுவுமே அந்த குடும்பத்தும் தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெரியாது. மிஞ்சி போனா ஒரு தெரிஞ்ச ஒரு 4 பசங்கள்கிட்ட கேட்டு அந்த முடிவை எடுத்துருவாங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும்தான் அவங்க கூட 24 hours ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல இவனுங்க குடும்பத்தோட அந்த கௌரவத்தை வந்து பெண்ணோட பாவாடைக்குள்ளயும் பெண்ணோட ஜாக்கெட்டுக்குள்ளயும் தான் ஒளிச்சு வச்சிருப்பான். கட்டாய கல்யாணம் அப்படிங்கறது அன்பின் அடிப்படையில நடந்துருதா? ஆமா கண்டிப்பா, அதெல்லாம் ஒரு எமோஷனல் இதுதானே, பிளாக்மெயில் தானே. அப்பா உனக்காக எது பண்ணாலும் அது சரியாத்தாமா இருக்கும், நீ ஊர் சொல்லுமா எனக்காக பண்ணுமா இல்லைன்னா நான் செத்துருவேமா, இந்த சமூகம் நம்மளை வந்து சும்மா விடாதுமா, நம்ம வந்து நம்ம நல்ல குடும்பத்துல வளர்ந்துருக்கோம், நல்ல பையனும் நானே உனக்கு பாத்திருக்கேன், நீ அந்த பையனை கட்டிக்கோமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்பாக்காக இதை பண்ண மாட்டியாமா. காதல் திருமணங்களால் இங்க என்ன வந்து ஒரு பெரிய பயன் வந்து பார்க்க முடியும்? இந்த சமூக மாற்றம் காதல் திருமணங்களால் என்ன சமூக மாற்றம் நிகழ்ந்திருக்கு? காதல் திருமணங்களால என்ன சமூக மாற்றம் அப்படின்னா உலகம் சார்ந்த ஒரு புரிதல் தான்.
ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு சமத்துவம் பேசுறதோ இல்ல ஒரு உளவியல் சார்ந்த புரிதலோ, ஒரு பெண்ணினுடைய உடல் சார்ந்த உளவியல் புரிதல் ஒண்ணு இருக்கு, ஒரு ஆணினுடைய உடல் சார்ந்த உளவியல் புரிதல் ஒண்ணு இருக்கு. சோ அது ரெண்டுமே சரிசமமா கொண்டு போய் நிப்பாட்டோம்னா கண்டிப்பா காதல் முக்கியம். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணும் போது டாக்ஸிக்கா இல்லாம நீ நானும் சமூன்ற ஒரு பாதையிலே லவ் பண்ணாங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பா. வந்து அந்த மாதிரி நிறைய பேர் காதல் பண்ணிருக்காங்க, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. சோ அதுவே ஒரு சமூக மாற்றம் தானே. ஒரு ஆண் வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பும் இல்லாம, ஒரு பெண் வந்து இப்படித்தான் இருக்கணும்ன்ற ஒரு கட்டமைப்பும் இல்லாம, காதல்ன்ற ஒரே கட்டமைப்புக்குள்ள மட்டுமே தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு ஒரு ஜாதி மதம் மொழி இந்த மாதிரி இதெல்லாம் கடந்து காதலிக்கிற நிறைய பேர் வந்து சமூக மாற்றத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டா தானே இப்ப வரைக்கும் இருக்காங்க. சோ அதையும் ஒரு மாற்றம் தானே.